கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மனிதியின் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சிக்கு ஒரு கலைஞரை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். வார வாரம் ஒவ்வொரு பெண்களை அழைத்து வந்து அவர்கள் கடந்து வந்த பாதை எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சிக்கு பிரான்சிஸ் பத்மா மாலினி அவர்களை, ஒரு கலைஞரை தான், பெரிய ஒரு கலைஞர் என்று கூட சொல்லலாம். அவருடைய பயணம் என்பது மிக நீண்ட பயணம், நாம் சொல்ல முடியாது. சிறு வயதிலிருந்து, 4 வயதிலிருந்து ஒரு கலைஞராக தன்னுடைய நடிப்பு துறையை ஆரம்பித்தவர் என்று கூட கூறலாம். அவரை தான் இந்த மனிதியின் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் பிரான்சிஸ் பத்மா மாலினி அவர்களே. வணக்கம். வணக்கம். இந்த வாரம் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சி. நான் தோழி நாட்டியமாடி. நீங்கள் ஒரு கலைஞராக இன்று இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். என்ன நாட்டு குத்து பாடி பாடி செய்யும் போது சினிமா துறையில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் பொம்பளைகள் நடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அந்த அளவிற்கு உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் உங்களை அழைத்ததிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறைகளில் இருக்கின்றவர்களை தெரிவு செய்து அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வாறு இருந்தது, எப்படி சுவாரஸ்யமாக இருந்தது என்பது தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருக்க போகின்றோம், பேசப்போகின்றோம். அந்த வகையில் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சியை நாம் அலங்கரிப்பதற்கு முன்னர் உங்களுடைய அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். நான் பிரான்சிஸ் பத்மா மாலினி, யாழ் பாசையூர்லேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு சிறு வயதிலிருந்து இந்த கலையில் நாட்டம், அதனால் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கலைப்பயணம் என்கின்றது எவ்வளவு காலமாக இருக்கின்றது? நான் 67 ஆண்டு, நான் பிறந்தது 63, 67, 4 வயசுலேருந்து ஆரம்பம். 4 வயதிலிருந்து கலைப்பயணத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த பல்வேறுபட்ட துறைகள் இருக்கின்ற பொழுது ஒரு கலை, ஒரு கலைஞர், ஒரு நடிப்பு என்கின்றது இலகுவாக அவருக்கு வந்துவிட முடியாது. அப்படியான ஒரு கலைஞராக ஒரு கலையை வந்து தெரிவு செய்து இன்று இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா? என்ன அப்படி என்று சொன்னால், உங்களை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே ஒரு சாதனை பெண்ணாகத்தான் உங்களை நான் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்றிருக்கின்றேன். இந்த கலைத்துறையில் ஆர்வம் என்பது உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? எனது தாயார் கலையில் நல்ல சிறந்து விளங்கினவர். அவர் எழுதி இயற்றிய நாடகத்தில் தான் நான் அதில் சின்ன வயசில் நடித்தினேன். அது வந்து தாயார் அதில் செய்ய செய்ய எனக்கு அதில் ஒரு வந்து அந்த பழகி வந்ததில்லை. இது தானாக ரத்தத்தில் ஊறி வந்ததால் நான் நடனமும் பழகையில்லை, சங்கீதமும் பழகையில்லை, பழகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கலை, வசதியும் இல்லை. ஆனால் செய்வேன். இந்த கலை பயணம், 4 வயதினில் நான் முதல் நடிக்க வளர்க்கிட்டேன், அம்மாவுடைய கதையில் நான் நடிக்க வளர்க்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த 4 வயதில் நீங்கள் நடித்த பாத்திரம் எதுவாக இருக்கும், எது ஞாபகம் இருக்கின்றது? திருநீலகண்டன் என்ற ஒரு நாட்டு கூத்தில் முன் பாத்திரம் ஞானப்பு என்ற பாத்திரம், அவையோட கனவினைத்தான் கொலை செய்கிறது. அப்போ அந்த சின்ன பாத்திரத்தில் தான், அந்த ஞானப்புன்ற பாத்திரத்தில் தாலி கண்டாலே என்ன தெரியாது, அந்த மேடையில் அது கலண்டு போக டாயினி தாலி காண்டிட்டு சொன்னேன். அப்படி அதோட சின்ன பாட்டும் எனக்கு இப்போ ஞாபகமாக இருக்குது. தோழி கட்டத்துக்கும் வந்தேன். அதை பாடலே ஒரு கங்களுக்காக பாட முடியுமா? நட தோழி நாட்டிய மாடி கடமடி அண்ணாவி தன்னிடத்தே திடமுடன் நடந்து ராஜ நடனம் தேடியே கூட்டி சென்றிடுவோம். உண்மையிலேயே 4 வயது பாடலை வந்து இன்றும் அந்த வசனங்கள், அந்த பாடல்களை வந்து ஞாபகம் வைத்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய நேர்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள், என்ன அவர்களும் உண்மையிலேயே சந்தோஷப்படுவார்கள். நாட்டுக்கூத்தில் வந்து பாவம், ராகம், அபிநயம் எல்லாம் மிகவும் முக்கியமானது ஒன்று. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த உங்களுடைய காலகட்டத்தில் சமூகத்தால் வந்து நாட்டுக்கூத்தை, நீங்கள் ஒரு நாட்டுக்கூத்து கலைஞராக சிறு வயதிலிருந்து வளர்ந்து வருகின்ற பொழுது சமூகம் உங்களை எவ்வாறு பார்த்தது? ஏற்றுக்கொண்டதா? சின்ன நில எல்லாம் ஓகே, சின்ன பிள்ளையோட கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வேற அதை செய்ய என்ன கூத்து கூத்துன்ட்டு சொல்லி சில
மறுக்குன்றதாக மறுக்கு எனக்கு ஊற்று ஊற்றினேன். ஆனால் சில அதில் ஊர்னதுகள் நல்லா மெச்சிச்சுதுவார். இப்போ இந்த பருவம் வந்து நான் ஒரு அளவான பிள்ளையாக வரைக்கும் ஸ்கூல்ல எல்லாம் நடித்து போயில்ல பண்டாரவணியின் நாடகம் அது உரை நாடகம் அது நடிக்கவே எங்கள் அம்மா ஒரு ஒரு அடியை நாட்டுக்கூத்து அடியாக விட்டான். இந்த நாட்டுக்கூத்தை பாடி வரவு பைக்கிறது. அப்போ அதை அந்த ஸ்கூலில் ஆக்கிறோம் ஒத்துக்கொண்டாக அதையே பாடி நான் பேசுறது. நான் சங்கியில் புனைஞ்சு கட்டி இழுக்கும் போது நான் பெற்ற நாள். அப்போ ரெண்டு பின்னால் கட்டி இழுக்கிற சேவகரும் கொஞ்சம் இது இல்லாதாக்கள் நான் இழுத்து கொண்டு முன்னுக்கு அது அந்த ரெண்டு பேரும் என்னோட சேர்ந்து வருது. அப்படி அதுக்கும் பேருந்து நான் கொஞ்சம் இந்த பலத்தை குறைஞ்சி செய்தார். அந்த நாடகம் காக்க வெண்ணியன் நாங்கள் வந்தார் நல்லா செய்தாங்க. அது எனக்கு சிறந்த நடிகர் என்ற ஒரு பரிசும் தந்தாங்க. அப்போ நான் படிக்க ஆறாம் மண்டம் ஜமாட்டேன். நீங்கள் ஒரு கலைஞராக இன்று இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். என்ன கலைஞர்களுக்கும் அந்த கலைஞர் என்கின்றதிலையும் பல்வேறுபட்ட துறைகள் இருக்கும். அதுக்குள்ள என்ன சினிமா துறையாக இருக்கலாம், கூத்து துறையாக இருக்கு, அப்படி ஒவ்வொரு துறைகள் இருக்கின்றது. அந்த துறைகளை பற்றி நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் சினிமாவில் இருந்து ஒரு நான் செய்கிறத அறிஞ்சு கொக்குவில் ஸ்ரீபதி மாஸ்டர் என்று இருக்கிறார். அவர் கூப்பிட்டு அங்கே வேறொரு ஆள் பொம்பளை இருந்தவ அவை என்ன கூடி கொண்டு போய் அவளொரு தெருவிழா கண்டு ஒரு ரெண்டரை மணித்தியால் படம் அது செய்தவங்க நான் கேம்பஸில் படிக்கிற பிள்ளையாக நான் அப்போ ஒரு அளவான ஆள் தானே நடித்தேன். அதை முழுமையாக நான் பார்க்க இல்லை. ஏன்னா அந்த அது ரிலீஸ் ஆகும்போது வேறொரு படம் செய்து கொண்டு நான் அப்படி நிறைய செய்திருக்கிறேன். நான் ஒரு அதுகளை செய்யும்போது மனையில் ஒரு சந்தோஷம். வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் அதை போய் செய்துட்டு வரையக்குள்ள அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து. இந்த நாட்டுக்கூத்திலும் அந்த இல்லாட்டி ஒரு படம் ஏதோ ஒன்று நாம் அந்த கலைஞராக இருந்து கொண்டு எங்களுடைய வேலையை வந்து சரியாக அர்ப்பணிப்பாக செய்தால் இந்த கஷ்டம் கூட மறந்துடும் அல்லவா? என்ன அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, குடும்பம் என்றது எவ்வாறு இருந்தது, அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ இந்த குடும்பத்தில் நான் 10வது பிள்ளை, 10 பேர் எங்களோட குடும்பத்தில். என்னை செல்லமாக தான் வளர்த்தவங்க. தங்களை சாப்பாட்டாலும் எனக்கு அந்த சாப்பாடு தந்து பாடசாலைக்கு அனுப்பணும். அப்போ நானே பக்கத்தில் தான் இதுலேருந்தால் பக்கத்தில் கிரவுண்ட் அடியில் பாடசாலை. அப்படி போயிட்டு இந்தவளுக்கு ஜன்னால் பார்த்துவன் எங்களோட அக்கா வேலைக்கு போயிட்டு வந்து சமைப்பாண்டு பார்த்தேன். அந்த டக்கன் ஓடி வந்து என் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓடிடுவேன். இந்த கிட்டத்தானே பாடசாலை. அப்போ அதில் சரியான வறுமைப்பட்ட குடும்பம் தான். அப்படி இருந்தும் இந்த நாடகங்களை கூப்பிட வரையில அவர்களான் பயணம். அப்போ என்னோட சக நாடகங்கள் அப்போ போயிட்டு என் மகாராணி அவள் வீட்டை இருப்பா அவங்க போய் கூப்பிடணும். நாங்கள் வந்து இங்கே நிற்கணும்ட்டு. அப்போ எங்களுக்கு அந்த வீட்டில் சமையல் எல்லாம் செய்யப்போ நாங்கள் போகணும் கஷ்டம் தானே. அப்போ அப்படி நல்ல சக நடிகர் மாருக்கும் நல்ல போராடணும். எனக்கு ஒரு நாட்டுக்கூத்திலேயே 3 பாத்திரம் இருந்தவங்க, அரசன், தளபதி, அரக்கன், எல்லாம் அந்த பெற்றாரன் உடம்பு கட்டேன். அப்போ அது 3 அந்த நாட்டுக்கூத்தில நான் டப்பு டப்பு விடும் பார்த்து சேர்ந்தேன். அது ஒரு திறமை அல்லவா? என்ன அந்த இடத்தில் ஒரு கூத்தில் வந்து 3 கதாபாத்திரங்களை தாங்கி நடிக்கின்றது என்பது ஒரு திறமை. அது உண்மையிலேயே வரவிற்கக்கூடிய ஒரு விடயம், வாழ்த்து கூறக்கூடிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இந்த நாட்டுக்கூத்து என்கின்ற பொழுது நாட்டுக்கூத்துக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற ஒத்துழைப்பு அல்லது ஈடுபாடு, நாட்டம் என்பது அதிகமாக இருக்கின்றது. என்ன இவ்வளவு வருடமாக 54 என்று நினைக்கின்றேன் உங்களுடைய கூத்து பயணம் அல்லது கலைப்பயணம் ஆரம்பித்து அந்த நாட்டுக்கூத்துக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற ஈடுபாடு என்பது எவ்வாறு இருக்கின்றது, அதை எங்களோட பகிர்ந்து கொள்ள. எங்களோட தாய் அதில் எந்த இடம் பாடி பாடி கொண்டா அப்போ அதில் விருத்தம் அப்படியெல்லாம் வரும் நாட்டுக்கூத்தில். அப்போ அது எனக்கு தெரியாது. டக்கண்டு வீட்டை வந்து நான் என்னை தாயார்டக தாயார் சொல்லி தருவேன். அது சில பாட்டுகள் பாடிக்கொண்டு வரும்போது மூச்சு தட்டுற மாதிரி வரும். நம்ம இது மூச்சு தட்டுதுன்னா கள்ள மூச்சு விடுவோம்ன்ட்டு எனது தாயார் அதை பாடி. அப்போ இதுக்குள்ளே அந்த மூச்சு விடுவோம்ன்ட்டு பாடி வந்து நான் அதை பாடுவேன். இந்த கள்ள மூச்சு அப்படி என்று கள்ள மூச்சுன்னா இந்த இடைக்குள்ளே எடுத்துகிட்டு அடுத்த அடி எடுப்போம் இல்லை எடுக்கேக்குள்ள அது இதுவும் அதையும் சேர்த்து எடுக்கும் போது அந்த ஒரு அங்கால இழுவை வருது. அப்போ இங்கே விடாமல் அங்கே எடுத்தால் அது மொட்டையாக போயிடும் இழுவை. அப்போ அது அதுக்குள்ளே டக்குன்னு விட்டு டக்குன்னு எடுக்கணும். அதை காட்டி என்ன தாயாக தானே நான் அதை அந்த விருத்தங்கள் சொல்லி அரசன் சொல்லி அது கொஞ்சம் மூச்சு தட்டுற அந்த அப்படியான இதுகள்லாம் நாட்டுக்கூத்தில் எனக்கு தருவினான். அந்த தந்து அப்போ நான் பயப்படுவேன். என்ன தயார் சொல்ல பயப்பட வேணாம். இதுதான் இந்த இது செய்து இது செய்து இதுக்குள்ளே இதை விடு அண்ட் அதை கவனித்து நான் எனது தாயார்ட்ட அனுசரிதான் நாட்டுக்கூத்த திறமாச்சிருந்தேன். இன்று நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுடைய தாயார் தான் முழு காரணம். என் அம்மா அம்மா என்று ஒத்துழைப்பும் எனக்கு உதவி உதவியும் அம்மா தான். அந்த நாட்டுக்கூத்தினுடைய பாடல் ஒன்று இந்த தருணத்தினங்களுக்காக பாடி காட்டுங்கள். இது ஞான சுந்தரி நாடகத்தில் நான் அரசியாக வரவு பாடு. பூமி எங்கேனோ பூக்கள் ரோமை நாடாளு தர்ம
நன்பு தாமுரு கொண்டதின்பு நாளுமே பலவித மேலிமை பொழிந்திட அழிகை பூரி மகாராணியம் நானே. நாட்டுக்கூத்தில் பாடல்கள் பாட உங்களை அடித்துக்க யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாலேயே உண்மையிலேயே ஒரு திறமையான ஒரு ஆளை தான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். என்னென்னு சொன்னால், இந்த கலைஞராக இன்று 54 வருடங்கள் வந்து கலைத்துறையில் பயணம் செய்து பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உண்மையில் நீங்கள் ஒரு சாதனைப்பெண் தான். ஒரு கலைஞராக இவ்வளவு காலம் இன்றும் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு கலைஞராக இருந்து கொண்டு நாட்டுக்கூத்தில் வந்து அதிக ஆர்வம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது சினிமா துறையிலும் ஆர்வம் இருக்கின்றது. நான் சினிமாவிலும் படம் ஒன்று நடித்திருக்கின்றேன் அப்படி என்று சொல்லியிருக்கின்றேன். இந்த சினிமா துறையில் ஈடுபாடு என்பது எவ்வாறு இருந்தது? அது எனக்கு கூடுதலாக நாட்டுக்கூத்தை விட சினிமாவில் விருப்பம். ஏன்றால் நாட்டுக்கூத்து பாடி பாடி செய்யும் போது சில நேரம் ஒரு களைப்புகள் ஏற்படும். அப்படி செய்து இப்படி செய்து தான் வரும் அரசனுக்கு தொங்கி கிங்கி வருவாங்க. அப்போ சினிமா துறையில் அப்படி இல்லை, கட் பண்ணி எடுப்பாங்க. சரியா? அதில் அப்படியே இனிமேல் உங்களோட முயற்சி தான். மேடையில் ஏறினால் ஒரு தரம் வந்து உதவி செய்யலாது, நடித்து முடியும் மட்டும் எங்களோட ஆட்சி தான். அப்போ அதில் ஒரு சின்ன புலவிட்டாலும் அது எங்களால் இயலாது, ஒன்று திருத்த இயலாது. அதாங்க லாஸ்ட் சினிமா துறையில் விட்டு விட்டு எடுப்பாங்க. அப்போ அது கொஞ்சம் சுலபம், சினிமா நடிக்கிற சுலபம். நாட்டுக்கூத்து மேடையில் மேட கலைஞர்கள் செய்யணும் கஷ்டம். சினிமா பாடல்களை பாடியிருக்கின்றீர்கள்? நான் சினிமாவில் நான் பாடியிருக்கிறேன். அந்த பழைய பாட்டு கூட பாடியிருக்கிறேன். பாவம், அந்த ஒரு பழைய பாட்டு எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். ஆடல் உடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடல் உடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். உண்மையிலேயே ஒரு அழகாகத்தான் இருக்கின்றது. என்ன இசை என்கின்ற பொழுது அந்த அப்படி ஒரு உண்மையில் சினிமா பாடல் என்கின்ற பழைய பாடாக இருந்தாலும் கேட்கிறதுக்கு இனிமையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த கலைஞர் என்கின்ற ஒரு கலைஞருடைய பயணம், கலை என்கின்ற பொழுது சவால் என்பது வந்து அதிகமாக இருந்திருக்கும். என்ன, நம்மளுடைய சூழ்ந்திருக்கின்றவர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட சவால்கள் எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்று இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா? என்ன அந்த சவால்கள் எவ்வாறு இருந்தது? அது தொடர்பாக நான் நடித்து கொண்டு நாடகங்கள் படங்களுக்கு நடித்து கொண்டு இசைக்குழுவலுக்கு போய் கொண்டு எல்லாம் இந்த இசைக்குழு முடிஞ்சுட்டு அடுத்த நாளைக்கு ஸ்டேஜ் நாடகம். அப்போ அதையும் இதே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இரவில் மெழுகிரியை தட்டி தலைமாட்டில் வச்சிருப்பேன் கொப்பி. அடுத்த நாள் மேடனாலும் அதை போட்டு கனவிலேயே இந்த ரிஹர்சல் போய் கொண்டிருக்கணும். டக்குன்ட்டு அதில் ஒரு பிள்ளை வந்தால் டக்குண்டு எழுப்பி மெழுகிரியை தொட்டி பார்ப்பேன் அந்த வசனம் பிள்ளையண்ட அப்படி செய்யணும்னு நான். அப்போ இது சில பேருக்கு இடிச்சல், இடிச்சல்னு சொன்னால் எங்களை நெருங்கிய சொன்னாங்க அவங்க. என்ன சொன்னால் வெளியே இது என்ன அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் என்று சொல்லி சரியான இது. அப்பத்த காலத்தில் நான் நடித்த காலங்களில் பொம்பளைகள் நடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான காலம். அப்போ இப்போ அரசாங்கம் மனுஷங்களை கொடுக்கணுன்னா என்ன துச்சமாக மதித்து அப்படி கொண்டு கதைச்சாக்கணும், இப்போ கொடி கட்டி கொண்டு போகிறாள். அப்போ நான் அவங்களையும் சொல்கிறேன், நான் நடித்த காலத்தில் பொம்பளைகள் முன்னுக்கு வேற இல்லை நான். ஆனால் இப்போ அவங்க தாங்க வந்து சில எங்களோட நெருங்கிய சொந்தங்கள்ட்ட கேட்டுக்கணும், இப்படி உங்களை விட வேறு கலைஞர் இருக்கிறாங்க இல்லையேன்னு சொல்லிக்கணும். என்ன அறிமுகப்படுத்த இல்லை அது தாங்கான் தனியாண்டு. பிறகு அவங்க மூலமாக வந்து என்ன தொடுத்து செய்திருக்கணும். அப்படியான இது சவால்கள் மற்றது இதுக்கு பிறவைகள் நம்ம செய்யணுமோ அது கூடாது இது கூடாதுன்ட்டு எல்லாம் சொன்னவையெல்லாம் இப்போ கொடி கட்டி பறக்கிற மாதிரி ஓடுத்துறீங்க. பல்வேறுபட்ட எதிர்ப்புகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் முகம் கொடுத்தால் தான் இன்று இந்த இடத்தில் இருக்க முடியும். என மற்றவர்கள் என்ன கதைத்தாலும் பரவாயில்லை, நான் அந்த துறைக்கு அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தால் அந்த துறையில் வெற்றி பெற முடியாது. உண்மையில் அன்று நீங்கள் பொருட்படுத்தாதது இன்று இந்த துறைக்கு இன்று இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய வெற்றி என்று சொல்லலாம், உங்களுக்கு கிடைத்த வெற்றி. கலைஞராக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு வாய்ப்புகள் என்பது வந்து எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தவறவிடாது, சரியாக பயன்படுத்தினால் அவ்வளவும் போதும். என்ன, உங்களுடைய வெற்றியை நீங்கள், உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைந்து விடலாம் இலகுவாக. அப்படி உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி சரியாக வெற்றி ஈட்டிய தருணம் என்று சொன்னால் எவ்வாறான வாய்ப்புகள், அது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளலாம்? 50 மாசை வேணும் என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. சங்கர்
அந்த படமான இலங்கை படமான சங்கத்தை நடந்தது. அந்த இடம் ஏதன்றே தெரியாது. அப்போ ஃபார்ம் வந்தோடனே கொஞ்சம் பொறாண்மைக்காரன், அது 60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு தான் தண்ணி கட்டாங்க. 50 மாதம் பேர் மட்டும் கிடக்குது. 50 மாதம் கூட 50 வயசுக்கு மேலே தானே என்று சொல்லி ஃபார்மை பதிஞ்சு நான் கொடுத்து இதுண்டு போகிறதுக்கு வழி தெரியாது. என்னை மகள்கிட்ட மற்ற மகள் அவனோட நான் ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்த கேட்டு கேட்டு கொண்டு சேர்ந்துட்டான். சேர்ந்து அதில் 50 பேர் பங்கு பெற்றினது. எல்லாம் சிறந்த கலைஞர். அதில் நான் அந்த உன்னலைய கன்னியர்கள் சொன்னே பாட்டுக்கு தான் நான் செய்யினான். மேக்கப் எல்லாம் நான், உடுப்பு தைச்சது நான், என்னுடைய மகள்கிட்ட ஒரு மேல் பிளவுஸ் நான் கீழ் உடுப்பெல்லாம் தைச்சு அதில் எனக்கு 2 ஆம்பளம் தந்தாங்க. எனக்கு 2 ஆம்பளமும் பணப்பரிசும் தந்தாங்க. எனக்கு போட்டியில் பங்கு பற்றியமைக்கான வெற்றி கிடைத்தது மிக சந்தோஷம். என்ன அந்த பாட்டில் என்ன சொன்னீர்கள், என்னத்துக்காக நடித்த பாடல்? அந்த உன்னலகை கன்னியர்கள் சொன்னதினாலே படம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பாடல். என்ன அதற்கான வெற்றி கிடைத்ததை ஏற்று நானும் இந்த நிகழ்ச்சியில் பெருமை கொள்கின்றேன். கலைஞராக இன்று இந்த 54 வருடங்கள் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். இதில் கிடைத்த விருதுகள் என்று சொன்னால் அந்த விருதுகள் தொடர்பாக எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு முதல்ல 2001 எங்களோட ஊருக்குள்ள சிறந்த நடிப்பன்று கிடைச்சது ஒரு விருது. அதன் பிறகு சில சில எங்களோட ஊருக்குள்ளேயும் விருதுகளையும் கொடுக்க என்ன கணக்கெடுக்கிறேன் இல்லை. அது சில நேரம் ஒரு சில ஒராண்மைப்பட்டவோட அனுசரணை அவங்களோட உந்துதலால் அதை தட்டி கிடைச்சாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு முதியோர் சங்கத்தால் எனக்கு ஒரு நடப்போது கவிச்சாங்க. இப்போ இந்த வேறு ஒரு இதுலேயும் எனக்கு கௌரவம் தந்தவர். மற்றது அந்த சாதனை பெண்கள் அண்டு சங்கர் அவர், அது அவர் விருது தந்தவர். அதில் எனக்கு சாதனை பெண்கள் இதில் பல்வேறுபட்ட விருதுகளை வாங்கி இந்த இடத்துல இருக்கிறாங்க. பணம் இல்லாதால தான் எத்தனையோ விருதுகள் தவறு. இப்போ இதில் ஒரு சங்கம் ஒன்று செய்யட்டால் அதில் சொந்தா காசோ ஏதோ கட்டி ஐசியெல்லாம் பாஞ்சாதான் அந்த விருது வேணும்டா. எனக்கோ பிள்ளைகளை பார்க்குறதா, அந்த காசில் தங்கம் கொடுக்குறதா நாடி அந்த இதில் கட்டாதால் கணக்க விருதுகளெல்லாம் எல்லாம் போனது. விருதுகளுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கின்றது. என்ன அதையும் தாண்டி அந்த உங்களுடைய கலைஞருடைய இவ்வளவு கால பயணத்தில் அதையும் தாண்டி நானும் ஒரு கலைஞராக இன்று இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் மிகவும் பெருமையான ஒரு விஷயம். என அது ஒரு வெற்றி பாதையை நோக்கி, உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு கூத்து அப்படின்னு சொல்கின்ற ஒரு நாட்டார் ஒரு பாடல் ஒன்றோடு நிகழ்ச்சியை இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். படியண்டிசை புகழும் மகாமணி முடி தங்கிய திரளோன் உதயம் அப்புபிஜங்கனும் அண்ணரி தங்கிடனிதம் புரிமா மகேந்திர மகி பனும் நானே. இதை கூத்து அப்படி என்கின்ற பொழுது வசனங்களை வந்து நாம் வந்து பாடமாக்க வேண்டும். கனவு படுத்திருந்து கொண்டு கனவு கண்டு அதுலேயும் நான் நடித்து எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதே சிந்தனை அதே சிந்தனை அந்த ரியர்சல் போய்கொண்டிருக்கேன் நான் நடிக்கிற மாதிரியெல்லாம் நான் என்னை நடிப்பெல்லாம் நானாகத்தான் அதை உருவாக்குறது. மேக்கப்பும் நான் தான், நான் நடிக்கிறதும் நான் தான். யாரும் சொல்லி தந்தால் இன்னும் மெருகு கூட்டலாம்ட்டு கேட்பேன். ஆனால் சில பொறாண்மையாக்கள் சொல்ல மாட்டார், சொல்லித்தர மாட்டார். இசைக்குழுவிலையும் இந்த பாட்டு ஆடுகள் பாட்டை கேட்டு அந்த பாட்டு எங்கே நல்ல நான் அங்கே மகாத்மா காந்தி திரிய இறங்கில அப்போ தான் ஃபஸ்ட்டாக பாட போகிறேன். அந்த பாட புது பாடகையும் ஒன்று இருந்தது. அந்த பாடும் நல்ல வரவேற்பு, இளைஞர்லாம் அணிஞ்சு ஆடு தங்கிட்டாங்க. என்னோடய சிவமண்டவரால் தான் எனக்கு சோழியாக பாடினது. அதில் அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம். அப்போ நான் உயரேக பணியை வேணும் நான் என்ற பாடலே இருந்தேன். அப்போ அந்த மயக்கம் என்ற பாடகைகளில் அது ஒரு இது, அது அதில் ஒரு வசனம் இருக்கு. அந்த அளவிற்கு உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த பாக்கியவதி யார் என்று தான் பார்க்கிறேன். கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலிக்கே வரும் காணிக்கையன்றே நினைத்ததில்லை கண்ணா. உண்மையிலேயே இந்த பாடல் பாடுகின்றது என்பதையும் தாண்டி அந்த ஒரு வசனத்தை சொல்லி அது அபிநயத்தோடு செய்கின்ற பொழுது வேற லெவல் ஃபீல் என்று சொல்லலாம். என்ன அது
உண்மையிலேயே அது எல்லோரையும் என்ன ஒரு புதிய பாட்டாக இருந்தாலும் அந்த பாட்டையும் தாண்டி உங்களுடைய பாடலுக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கும். என்ன அப்படியான ஒரு வசனம் அந்த அபிநயம் அதிலையும் தாண்டி நன்றாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த கூத்து நாட்டு கூத்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இருக்கின்றேன். அந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லுகின்ற பொழுது அல்லது பாடல்களை பாடுகின்ற பொழுது நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்கின்றது நிறையவே இருக்கும். என்ன அதில் மூச்சு பிடித்து பாடுகின்ற கள்ள மூச்சு அப்படி இருக்கின்றது. அதேபோல் அந்த வசனங்களை பாடமாக்குகின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என பெரிய பெரிய வசனமாக இருக்கும், ஆனால் பாடமாக்கித்தான் சேர வேண்டும். ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியான ஒரு நிலை. அப்படி இருக்கின்ற பொழுது அது பாடமாக்குறதுக்கு என்ன செய்வீர்கள்? அது எவ்வாறு இருக்கின்றது பாடமாக்குறதுக்கு? அது முக்கிய காரணம் அந்த பாத்திரம் நானாக நினைக்கணும். நான் தான் அந்த அரசன், நான் பத்மா இல்லை. அரசன் நினைத்து கொண்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படி ஒன்று செய்து கொண்டு கேட்க தானாக அடுத்த வசனம் வரும். தானாக வரும். அவன் நம்ம ஒன்றுமே சும்மா இப்படி இருந்து சொன்னோம்னா வராது. இளவரசின்ட்டு ஒரு பாத்திரம் தந்தால் நான் ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளையான்னு நினைக்கக்கூடாது. நான் இளவரசி அப்படி நெச்சு கொண்டு இருந்து அந்த வசனம் சொன்னால் தானாக அடுத்த வசனங்கள் வந்து ஒன்று. அப்போ அதால் அப்படி அப்படி வேற 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 சும்மா அப்படி வீட்டை நின்று செய்யக்கையும் ஆக்ட் பண்ணித்தான் அதை ரிஹர்சல் பார்ப்பேன். நடந்து செய்ய ஆக்ட் பண்ணி பார்ப்பேன். முகபாவம் கண்ணாடியில் பார்ப்பேன். கண்ணாடியில் சின்ன கண்ணாடி தான், அதை இப்படி பிடிச்சி கொண்டு தான் முகத்தை பார்ப்பேன். எப்படி இந்த முகபாவம் செய்தால் எப்படி இருக்குமென்று மேக்கப் பண்ணும் போதும் நான் வீட்டே தான் மேக்கப் பண்ணி கொண்டு போவேன். அந்த சின்ன கண்ணாடியை வச்சு தான் நல்ல நீளம் வேண்டாம் டோப் வச்சு போட்டு வச்சு எல்லாம் இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள். அப்போ ஒரு ஒன்றும் தெரியாது. நான் அப்போ லைட் இல்லை வீட்டேன் இரவு மேடையில் ஸ்டேஜ் நடக்க போது நாட்டு கூத்து வீட்டே இருந்து சாரியெல்லாம் நானே கொடுத்து அந்த இதை வச்சு லாம்பு வெளிச்சத்துலேயே லாம்பு வச்சுட்டு அப்படி தான் மேக்கப் பண்ணிட்டு போனேன். அவ்வளோ வேள்மையிலேயும் நான் அதை திறமாட்டேன். மேக்கப் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லணும். நடிப்பில் ராகமாக இருந்தால் சரி என்ன, நடிப்பாக இருந்தால் என்ன, அபிநயமாக இருந்தால் மேக்கப் கூட அங்கு திறம்பட அனைத்தையும் செய்கின்ற ஒரு கலைஞராக இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். என்ன அந்த மேடைகளில் செய்கின்ற தருணத்தை ஒரு பற்றி பார்க்கலாம்னு இருக்கின்றேன். கூத்துவாக இருக்கட்டும், வேறொரு நாடகமாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒன்று அதுகளை வந்து அந்த மேடைகளில் செய்கின்ற பொழுது அது எவ்வாறு இருக்கின்றது? மேடைகளில் செய்யும் போது இடைவெளி விட்டு செய்யலாம். இனிமேல் எங்களோட ராஜ்யம்தான் சொல்லிவினான் அந்த எங்களை பழக்கினாங்கன்னு. இனிமேல் ஸ்டேஜில் போனோன்னா இனிமேல் உங்களை விருப்பம், ஆனால் அதை எப்படி திறமாக செய்கிறீங்களோ பிள்ளையாக செய்யுங்களோ இல்லையாமல் நாங்கள் வந்து உங்களை சொல்லியும் தெரியலாம். வசனம் அங்காளமையோட கொப்பி இருக்கும். எனக்கு அந்த ஆக்கள் வசனம் சொல்லி தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சொன்னால் ஆக்டிங்கெல்லாம் மாறிடும். நீங்கள் அவங்க சொல்லுங்க, நான் அவங்களோட காதில் கேட்கவே மாட்டேன். மேடையில் ஏறினால் ஆடியன்ஸ் தான் என்ற கண்ணுக்கு தெரியுதான். இந்த மற்ற ஒன்றையும் பார்க்க மாட்டேன். பக்கத்தில் என்னோடய சோடியன் நடித்த ஒரு ஆள் ரியர்சலுக்கு நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா, நான் போகும்போது நீங்கள் எல்லாம் செஞ்சு பின்னால் வரணும். நீங்களும் பிள்ளை நான் பெறக்கூடாது, பொம்பளை பிள்ளை வரணும். அப்போ செய்து ஒன்றியில் திருப்பி அவங்க எடிட் பண்ணுறான்னு சரிக்கு அவங்க கூப்பிட்டு இந்த லவருக்கு வந்தவர்கிட்ட நீங்கள் ஏன் தண்ணி நிற்கிறீங்க, உங்களுக்கு அவளை சரியில்லை அவள் செய்கிறாண்டும். பொம்பளை ஆடிக்கொண்டு போய்க்கே பின்னால் அவள் வரணும். வீட்டை வந்து அவர் என்னோடய சண்டை ரியர்சலுக்கு அப்படிச்சது நான் ஏன் நீங்கள் நான் போய்க்க நீங்கள் வரணும் இல்லை. அப்போ என்ன நல்லா இருந்ததுன்னு சொன்னவங்களா மேம் தான் இப்படி இப்படி நின்று கொண்டு இப்படி இருந்தால் சரியா? நாட்டியம் கலைஞர் நடிப்பு என்கின்ற பொழுது அங்கு முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும். என்ன அப்போ தான் அது அங்கு சரியாக திறம்பட அழகான ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் பெருசானே நினைக்கக்கூடாது, நான் நீ பெருசு அப்படி என்று சொல்லி பார்க்கக்கூடாது. பெற்றோருடைய காலத்திலிருந்து நான் ஒரு கலைஞராக எனக்கு அம்மா வழி நடத்தினார், இப்பொழுது நான் என்னுடைய காலம் முடிந்து என்னுடைய பிள்ளை அப்படி என்று சொல்லி கலைஞராக கலைஞரை நான் தொடர்ச்சியாக என்னுடைய கலைஞர்கள் எங்களுடைய குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கலைஞர்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து ஒரு கலைத்துறையில் சாதனை படைத்து கொண்டிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். இவரை கண்டிப்பாகவே உங்களுடைய வேலைப்பழுகளுக்கு மத்தியில் நிறைய வேலைகள் இருப்பினும் அதனையும் பாராமல் இன்றைய தினம் இந்த மனத்தியின் குரல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த கலைத்துறையில் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும். கலைஞர்களுக்கு வயதொரு தடையல்ல என்றதையும் தாண்டி நீங்கள் வந்து இன்னும் வெற்றிகளை விருதுகளை பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இது அன்பான வணக்கம். இங்கு என்னை அழைத்து என்னை உலகம் அறிய செய்த இந்த தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இங்கே வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த கேன்சன் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொடர்ச்சியாக இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சி உங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு துறைகளில் இருக்கின்ற பெண்களை இனங்கண்டு அவர்கள் அந்தந்த துறையில் எவ்வாறு தாண்டி வந்தார்கள், அதில் இருக்கின்ற சுவாரஸ்யமான விஷயம் என்ன, மறக்க முடியாத தருணங்கள் என்ன, அனுபவ பகிர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நாம் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சி உங்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் ஒரு கலைஞராக வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு வர வேண்டும், அதில் இருக்கின்ற தடைகளை எவ்வாறு நீங்கள் தடைகளையும் தாண்டி ஒரு சாதனையை அடைய வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த வாரம் இந்த மனிதியின் குரல் நிகழ்ச்சி உங்களோடு பயணித்திருக்கின்றது. மற்றும் ஒரு மனிதியின் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதிய ராசம் மதுரா. வணக்க நேர்களே.